வணக்கங்க. இந்த வாரம் மைதன் வீட்டு சமையலில் வெண்டக்காய் புளி குழம்பு பார்க்கலாம் வாங்க. சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேவையான பொருட்கள்: வெண்டக்காய் 400 கிராம், உறிஞ்சு அளவுக்கு அரிஞ்சு வச்சுக்கோங்க. 1/2 கப் தேங்காய் மூடிங்க, திருவி வச்சுக்கோங்க. 100 கிராம் சின்ன வெங்காயங்க, ரொம்ப பொடியாக அரிஞ்சிடாதீங்க, ஓரளவுக்கு பெருசாக ரவுண்டாக அரிஞ்சு வச்சு. 2 தக்காளிங்க. புளி வந்து எலுமிச்சு பழம் சைஸ் ஊற வச்சு வச்சுக்கோங்க தனியாக. 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளுங்க. 1 வடைச்சட்டி வச்சுக்கோங்க. 4 வரண்டி எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை போட்டு நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 1-10 நிமிஷம் மட்டும் வணக்கி வச்சுக்கோங்க. இப்போங்க அந்த 2 தக்காளி அரிஞ்சு போட்டு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க. ஒரு குண்டா வச்சுக்கோங்க. 4 வரண்டி ஆயில் ஊற்றிக்கிங்க. கொஞ்சோண்டு வெந்தயமும் கடுகு உளுத்தம் பருப்பும் போட்டு பொரிய விடுங்க. உறிஞ்சினையும் வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு நல்லா வணக்குங்க. அதேமாதிரி குழம்பு மிளகாய் தூளும் போட்டு நல்லா வணக்குங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு நல்லா வணக்குங்க. அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வணக்குங்க. வணங்கின முற்பாடு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிங்க. இதுக்கு இடையில நல்லா புளியை கரைச்சி வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. நல்லா கொதி வரும்போது வெண்டைக்காயை சேர்த்திக்கிங்க. மூடி வச்சு நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்லா கொதி வந்த முற்பாடு கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கிங்க. கடைசியாக உப்பு 1 தாட்டி செக் பண்ணிக்கிங்க. உப்பங்க 1 மிக்சி எடுத்துக்கோங்க. அதில் 1/2 மூடி தேங்காயை திருவி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கிங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க.
அரைச்சி வச்ச தேங்காயை குழம்புல சேர்த்துக்கிட்டீங்க. கொஞ்ச நேரம் கொதி வந்த முற்பாடு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதாங்க, இப்ப வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடிங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க எங்க சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.